ஹலோ கைஸ் வெல்கம் டு ஓ கேம்ஸ் பான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் கிராணி சாப்டர் 2. இதுக்கு முன்னாடி இந்த கேம்ல நம்ம என்ன பண்ணிருந்தோம்னு பாத்தீங்கன்னா போட் எஸ்கேப் பண்ணிருந்தோம். இப்போ நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் ட்ரை பண்ண போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா ஹார்ட் மோட்ல எப்படி இருக்குன்றத விளையாடி பாத்துருவோமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஹார்ட் மோட். ஸோ வேற லெவல்ல இருக்க போதே. ஆல்ரெடி இதுல கிராணி 3ல வந்து தானே கிளவ துப்பாக்கியோட இருப்பான். இதுல எதுவும் இருக்காதுல்ல. எனக்கு வந்து கிராணி 2 இப்போதைக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, ஒரு செக்யூரிட்டி இருக்கும், அதுக்கு மேல போனாதான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண முடியும். அந்த ரூம் கீ வந்து கிளவ நெக்லஸ்ல இருக்கும். அவனை பாத்தீங்கன்னா நம்ம சுட்டு போட்டு இல்லைன்னா அந்த ஸ்டன் கன் ஒன்று இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ணி கூட இது பண்ணலாம் இருக்கும். பார்க்கலாம் என்ன கிடைக்குது. ஒரு 20 தடவை விளாண்டு செத்து போயிட்டேன். வருவாங்க ஒரு சில பொருள் கிடைச்சிருக்கு. அப்போ மறுபடியும் அதே ட்ரிக் தான். ட்ரிக்குக்கு மாற்றமே இல்ல. என்ன ட்ரிக்? அது சவுண்ட் போறதா? ஓ, சவுண்ட் போறதா. ஒரு தடவை அவங்கள வர வச்சிருந்தோம். ஆண்டா ஈஸியா இது நம்ம போனாட்டி அவ்வளவு யூஸே பண்ண முடியும். போன வாட்டி வந்து நார்மல் ஈஸியில தானே விளையாண்டோம். ஏன்னு தெரியுமா? இப்ப நம்ம இங்க நிக்கிறோம், அது இங்க இருந்து வந்ததுன்னா நம்மள அடிச்சிரும்ல. இல்ல, இவங்க மேல இருந்தா வருவாங்க எப்பயுமே. கிளவன் போறான். ஒண்ணு கருப்பு காய் முன்னாடி போகுது, வெள்ளைக்காயும் பின்னாடியே போகுது. போயிருச்சு, நீ இப்ப போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. போ நினைக்கிறேன். அப்படியா? ஆமா ஆமா,
இதுக்குதானா பொறுமையா அதாவது பிரெஞ்சு கீழே போட்டல அந்த சவுண்டுக்கு வரும்னு நினைச்சா கரெக்டா வந்துட்டான் டக்கு டக்குன்னு இந்த பீஸ் ஆஃப் பெயிண்டிங் எடுத்துமே மேல வச்சு என்ன பிரயோஜனம் கிளம்பிட்டு கிடைக்கும் பாத்துக்கலாம் யோமடா வந்தா செக்யூரிட்டிக்கு குடுப்பான் இருக்கான் ப்ரோ நீ கேட்டல உடனே ஒரு அடி பொட்டுன்னு போட்டா சோ வி ஆர் டே 3 எங்கடா அந்த சகப்பு காய் வந்துருச்சா உப்பா என்ன டைமிங் வெள்ள வந்துற இந்த ட்ரிக் انا நல்லா வர்க் ஆகுது இவன கீழ வர வச்சு நம்ம ஓடி போயிலனா இன்னும் வரதி வரல ஐயோ ஒரு ஆ சவுண்ட் கேக்குது உசாரா இருக்கலாம் டாண்டா உசாரா அவட பயந்துட்டேன் எங்க உசார் ஐட்டாங்களோன்னு இல்ல நீ கொஞ்சம் லேட் பண்ணி இப்படி போயிருந்தா கரெக்டா அந்த டைம் வரல கொஞ்சம் பொறுமையா போயிலாம் பா அவசர பட கூடாது இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா அந்த பீஸ் ஆஃப் பெயிண்டிங் வெறும் ஒரு வாட்டினாச்சு இது இல்லாம போய் ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ண அவ்வளவுதான் ஹெலிகாப்டர் வெடிச்சு சதறிடுச்சு அது தெரிஞ்சாதான் ஓட்ட முடியும் போல இருக்கு தூசம் நல்லது ஒரு பீஸ் ஆஃப் பெயிண்டிங் இருக்கு எடுத்துக்கலாம் மறந்துருச்சு வரட்டும் அப்ப பாத்துக்கலாம் இப்ப வந்து என்ன பண்ணலாம் இந்த ஆக்சுவலி எதிர் ரூம்ல இருக்கல அந்த மிருகத்தையும் கொல்லணும் ஓகே அங்க ஆமோ இருக்கு என்ன பண்ணலாம் வர எப்படினாலும் ரெண்டு பேரை வருவாங்க இங்கே சுட்டுட்டு இந்த ஆமோ லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம செக்யூரிட்டிக்கு எடுக்கிறது தான் மெயின் மேட்டரா இருக்கு வந்துடாங்கடா சவுண்ட் கேக்குது ஹலோ கிளவே இந்த பக்கம் வா நீ வரடா வரடா ஓகே பொசிஷன்ல நின்னு போ ஆ போடு போடு சாவு பரவாயில்ல 1 லிட்டரா அந்த மியூசிக் எல்லாம் போட்டா நல்லா இருக்கும் கழுவி ஓடி வர மியூசிக்கே வர மாட்டேங்குதா வந்துட்டான் கிளவா குடுக்கலவா அந்த செக்யூரிட்டிக்கு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் வந்து கடைசியா போடுவோம் முதல்ல தேவையான பொருளை தான் அந்த வாசல்ல போட்டுலாம் நடக்கு போகுது எங்கடா கத்தல ஆ கத்துறாங்க ஏய் இப்போலாம் ரொம்ப சவுண்ட் கம்மியா கேக்குதா இல்ல இந்த கிரானி டூல அப்படி தான் இருக்கும் 3 ல தான் கொஞ்சம் ஹெவி மியூзик வேற லெவல்ல மியூзик டைரக்டர் சவுண்ட் போதல சமயா சவுண்ட் கேக்கும்ல இது ஒண்ணு எடுத்து இது வந்து முதல்ல எடுத்து வந்தனோ கன் வெல்ல கன் முக்கியம் பிகில் ஏனா டே 4 போய்ட்டேன்னு வெச்சுக்கோ மறுபடியும் இவனுக்கு உயிர் வந்துதுடா யாருக்கு இதோ இந்த குழந்தைக்கு அதான் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் இதுக்கு அப்புறம் எடுத்து வந்துட்டோம் பிரச்சனை இல்ல சொல்றேன் நான் ஒரு அடினாச்சு உள்ளே போட்டேன் திருப்பி போனா கடிச்சு வச்சிருச்சு இதோட ரெண்டு வேளை இருக்குடா இதுக்கு एक्चुअली கீலியும் போய் ஒன்னு உடைக்கணும் ஆனா இல்ல பெருசா எது கிடைக்குமா தெரியல அரை ஞாபகம் இருக்கு லெஃப்ட் ரூம்ல ஒன்னு இருக்கு அதான் இந்த ரூம்ல தான் போன வாட்டி நம்ம ஞாபகம் இருக்கா போட் எஸ்கேப் பண்ணும்போது இங்க தான் நமக்கு போட் கீ ஓகே ஹேண்ட் வீல் இருக்கு அதான் முக்கியமான ஒரு போட்க்கு தேவையானது தானே இல்ல மெயின் டோர் கான் தெரியல சன வேஸ்ட் நமக்கு இது கிடைச்சதே போட் ஸ்டியரிங் தான்டா அது பட் ஆனா நமக்கு கிடைச்சதே வேஸ்ட் அது ஃபியூஸ் இருக்கு ஏய் பாட்டு அவதான் நீ ஏன்டா இப்படி பாட்டு போட்டு சாவடிக்கிறீங்க சரி போனாட்டி கிச்சன்ல எல்லாம் சமைச்சு நின்றா பாட்டு கேக்குறா இது போட்டுருவோம் ஏன்னா இது மேல போட்டா சவுண்ட் வராது பீசா பிக்சர் எடுத்துக்கலாம் அது வேறயா ஆமா இது மேல அதனால எல்லாத்தையும் தான் செக்யூரிட்டி ரூம் போய் வெச்சிட்டு வருவோமா எங்கடா பயமா இருக்குடா இவங்க வந்துருவானுங்களோனே அதான் இப்ப வந்திருப்பானுங்களா கண்டிப்பா வந்துருவானா அத சவுண்ட் கேட்டுச்சே சவுண்ட் வந்து சீக்கிரம் போ ஓ ஓகே மேல வரவே மாட்டானுங்களா ரெண்டு பேரும் மேல வர மாட்டானுங்கன்னா நம்ம ஒரு ஒரு தடவை கீழே போகும்போது அள்ளு இல்ல கீழே டக்குன்னு வந்துருவானுங்க அதான் கீழே இருந்தா கூட சுட்டுட்டு ஏதாவது பண்ணலாம் இப்படி மேல வரும்போது தான் படிக்கட்டாண்டா இருந்தானுங்கன்னா பிரச்சனை ஆயிடும் அதான் கீழே இறங்கும் போதே முடிச்சு விட்டுருவாங்க இருக்கு
போதும் நல்ல விஷயம்டா கிராணி வந்து மேல் சைடு ஓ இதே வழிதானா இது நான் போட் ஸ்டீயரிங் வீல் இருக்குது வேற லெவல்ல முடிச்சிட்டோம். ஓகே கைஸ் ஃபைனலா இந்த கேமை முடிச்சிட்டோம். ஆனா 5th டேல முடிக்கிறதுக்குள்ள பயங்கர பரபரப்பா இருந்துச்சு. ஆனா முடிச்சதும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. 5th டேல முடிக்கும் போது தான் ஒரு இதுவே வருது, கொஞ்சம் வெறியே வருது. ஆனா நீ நல்லா விளையாண்டன்னு தான் சொன்னா, அதனால ஏகேக்காக மறக்காம ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு கேம்ல உங்களை மீட் பண்ற வரைக்கும் பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை, see you.